ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சும்மா இருக்க பேச வந்து ஊதிக்கு எடுத்தானா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தினமலர் வந்து சும்மா இல்லாமல் ஒரு ஹெட்லைனாக ஒரு நியூஸை போட்டுட்டாங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இரண்டாக உடைகிறது, உருவாகிறது புதிய கொங்கு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போதைக்கு ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. சரி ஓகே, தமிழ்நாடு இரண்டாக பிரிக்க முடியுமா? ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு? தமிழ்நாடு இரண்டாக பிரிக்கிறதுக்கான பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் ஏதாவது சட்டங்கள் இருக்கா? அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா தெளிவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்போ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கூட இதை வெயில் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ்நாட்டோட பாஜக தலைவராக இருந்த பதிலாக எல் முருகன், அவர் வந்து இப்போதைக்கு மத்திய இணையமைச்சராக பதவி ஏற்றார். அவர் வந்து பதவி ஏற்கும்போது அவரோட பயோடேட்டாவில் கொங்கு நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய மெயின் காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தினமலர் தினமலர் நாளுகள் என்ன பண்ணாங்கன்னா ஹெட்லைனில் ஒரு நியூஸாக போட்டாங்க. அது இந்த ஒரு பிரச்சனை மெயினாக உருவாகிறது முக்கிய காரணம். சரி ஓகே, தமிழ்நாடு என்ன பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியும். அதுக்கு அரசியலமைப்பில் சட்டங்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிக்கலாம், அல்லது ரெண்டு மூணு மாநிலத்தை ஒன்றா சேர்க்கலாம், அந்த மாநிலத்தோட பெயரை மாற்றலாம், அதையும் தன அவனோட பரப்பளவு மாற்றலாம், அவனோட எல்லைகளை என்ன பண்ணலாம் மாற்றி அமைக்கலாம். இதுக்கு அரசியலமைப்பில் இடங்கள் இருக்குது. 2014 அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆந்திர பிரதேசத்தை பார்த்தப்போனா இரண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி ஆந்திர பிரதேசம் ஒன்று பார்த்தப்போனா ஆந்திராவும் இன்னொன்று பார்த்தா தெலுங்கானா, இது ரெண்டாக பார்த்தப்போ தனியாக பிரித்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சேம் அதே போல் நம்மளோட தமிழ்நாடை இரண்டாக பிரிக்க முடியும், ஆனால் இப்போதைக்கு இரண்டாக பிரிக்கணுமா அப்படின்னு தேவையில்லாத ஒரு விஷயம். சிம்பிளாக சொன்னால் அப்படின்னா பாஜக அதாவது மத்திய அரசோட முழு போக்கஸுமே எங்கே இருக்குது அப்படின்னா என்னது, இந்த கொங்கு நாடு. கொங்கு நாடுனா ஒன்றும் இல்லைங்க, ஒன்று கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தருமபுரி, இது எல்லாமே சேர்த்து தான் கொங்கு நாடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடோட பார்த்தீங்கன்னா வருமானத்தில் 65-70% வருமானம் அப்படிங்கிறது இங்கேருந்து தான் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே மெயினாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒன்று பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணிகிட்டே வராங்களே தவிர மக்களுக்கு இதனால் எந்த விதமான ஒரு பயன் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு தமிழ்நாடு இரண்டாக பிரிக்கணும் அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒன்றாக தான் இருக்காங்க, இப்போதைக்குமே ஒன்றாக தான் இருக்கும். அப்படின்றப்ப தமிழ்நாடை பிரிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடையாது. இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். இதை வந்து பரபரப்பு ஆக்கணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை. தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இரண்டாக பிரிக்கணும் அப்படின்னா மக்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் தமிழ்நாடு வந்து பிரிக்கக்கூடாது. அதையும் தாண்டி பார்த்தி அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் ஒன்றாக தான் இருக்கும், தமிழ்நாடு எங்களுக்கு இழிவான் தமிழ்நாடு, சிம்பிளாக சொல்லலாம். அப்படின்னா தமிழ்நாடு இரண்டாக பிரிக்கக்கூடாது. அதான் என்னோட கருத்து, உங்களோட கருத்து என்ன? ஆனால் மத்திய அரசு நினச்சாங்கன்னா இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரிக்க முடியும், ஆனால் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. உங்களோட ஒரு கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பை.